Hi friends, welcome to Kanu's Kitchen Kingdom. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல லாக்டவுன் லஞ்ச் மெனு டே டூ. இன்னைக்கு வந்து நான் பாசி பயிறு இளங்குழம்பு பண்ணியிருக்கேன், செட்டிநாடு எண்ணெய் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன், எக்லெஸ் முட்டை பணியாரம் பண்ணியிருக்கேன். இது எக் இல்லை, இது சைவ முட்டை பணியாரம். வாங்க இப்ப இது எல்லாத்தையும் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். பாசிப்பயிறு இளங்குழம்பு பண்றதுக்கு அரை கப்பு பாசிப்பயிறு கழுவி வச்சிருக்கோம், அதை சேர்க்கிறோம். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இத குக்கர் விசில் வந்தோடனே சிம்ல வச்சு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போறோம். இப்ப பயிர் நல்லா வெந்துருச்சு. இதுல அரை கப்பு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதை சேர்த்து தண்ணியும் சேர்த்துக்கிறோம். இதில் கால் டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து பார்த்துக்கலாம். தண்ணி இது வந்து இளங்குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இப்போ இளங்குழம்புக்கு நம்ம ஒரு அரவை தயாரிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் போல் வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை இளங்குழம்புல நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது அந்த குழம்புல சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ இது நம்ம அரவை சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த இளங்குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம், கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு வெடிச்சிருச்சு. பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பு குழம்புல சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிடலாம். இளங்குழம்பு ரெடி. சைவ முட்டை பணியாரம் பண்றதுக்கு 1/2 கப் கடலைப்பாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ தண்ணி கலந்து கட்டி இல்லாமல் பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் கொஞ்சோண்டு வெங்காயம், 1 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கொஞ்சோண்டு மல்லித்தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்துக்கிறோம். இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறோம். இந்த பேக்கிங் பவுடர் போட்டோன்னே இது நல்லா முட்டை மாதிரியே ஃப்ளஃபியாக வந்துடும். இப்போ இதை பணியாருக்கல்ல நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது எல்லா பணியார குழியிலையும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். மாவு நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இது எல்லா குழியிலையும் நம்ம மாவு ஊற்றிக்கிறோம். இதை கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். இப்போ ஒரு சைடு குக் ஆயிடுச்சு, நம்ம இன்னொரு பக்கத்தையும் திருப்பி விடுறோம். பாருங்க எவ்வளோ நல்லா முட்டை பணியாற மாதிரியே வந்திருக்கு. இப்போ இது வெந்துருச்சு, எடுத்துடலாம். 1/2 கப் மாவு போட்டோம்னா நமக்கு 10 பணியாரம் வரும். முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க ஈனோ சால்ட் இருந்ததுன்னா ஈனோ சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அதே 1/4 டீஸ்பூன் அளவில். செட்டிநாடு ஸ்டைல் எண்ணெய் வாழைக்காய் வறுவல் பண்றதுக்கு நம்ம ஒரு பொடி மாதிரி தயாரிக்க போறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பொடிச்சு எடுத்துக்க போறோம். 1/2 பாருங்க, இந்த மாதிரி 1/2 முனுக்கி வச்சிருக்கேனா. இப்போ வாழைக்காயை நம்ம தோல் சீவி சாப் பண்ண போறோம். அடியும் தளவும் வெட்டிருங்க.
இந்த சீவி எடுக்கணும். ரொம்ப ஒட்ட சீவ கூடாது, தோலை லைட்டா சீவி எடுத்தா போதும். இந்த மாதிரி நம்ம எல்லா தோலையும் சீவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காய் ஃபுல்லா நம்ம சீவிட்டோம். இப்போ எப்படி சாப் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்படி ரெண்டா வெட்டிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். இந்த திக்னஸ்ல நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போறோம் எல்லா வாழைக்காயும். வாழைக்காயை வெட்டி நம்ம தண்ணியில போட்டு வச்சுக்கணும், இல்லாட்டி கருத்துரும். இப்போ வாழைக்காயை வெட்டி நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்போ அது நல்லா தண்ணி வடிச்சு எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாத்திடலாம். இதுல ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன். அஞ்சு பல்லு பூண்டு தோலோட இடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்கதை இதுல சேர்க்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இப்ப சட்டி காய வச்சிருக்கோம். இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன்னா, எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்க்கிறேன். வாழைக்காய் ரொம்ப கேஸ், அதனால வந்து நான் பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்கிறேன். இப்ப நம்ம பிசறி வச்சிருக்க வாழைக்காய் இதுல சேர்க்கிறோம். ரெண்டு பெரட்டு பெரட்டிக்கிறோம் நம்ம இத. இப்ப இது சிம்ல வச்சு நம்ம கவர் பண்ணி குக் பண்ண போறோம். இப்ப இதை நம்ம கவர் பண்ணி வைக்கிறோம். இப்ப 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சுன்னு பாக்கலாம். இது இடையில நான் ரெண்டு தடவை கிளறி விட்டுருக்கேன் அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்கு. நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்கல, இதுல எண்ணெயிலே வறுத்திருக்கோம். அதனால இடையில ரெண்டு தடவை பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும், இல்லாட்டி கரிஞ்சிரும். பாருங்க நல்லா உதிரி உதிரா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வேணாலும் இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம் நீங்க. இல்ல நல்லா ரோஸ்ட் ஆகணும்னா நல்லா இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ரோஸ்டா வேணுங்கிறவங்க மட்டும் இன்னொரு 5 மினிட்ஸ் விடலாம். எண்ணெய் வாழைக்காய் வறுவல் ரெடி.